நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Sacred Heart Shrine Egmore YouTube சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர. அனைவருக்கும் வணக்கம். இறை வார்த்தை வழியே இறைவனை அறிவோம், விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சிக்குள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரம் 9ஆம் பகுதி. இந்த பகுதியிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற புத்தகம் யோசுவா புத்தகம். இது தொடங்கி இன்னும் பல பகுதிகளிலே நாம் வரலாற்று நூல்களை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். யாருடைய வரலாறு? யூத மக்களுடைய வரலாறு. மோயேசனுடைய இறப்பிற்கு பிறகு ஏறத்தாழ கிமு 400 வரை இருக்கின்ற அந்த வரலாற்றுகளை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். இந்த வரலாற்று புத்தகத்திற்கு முன்பாக சென்ற வாரம் நாம் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்வோம். முதல் கேள்வியாக நான் வைத்தது, மோயசன் எந்த ஆண்டு இறந்தார்? கிமு 1210 என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக நாம் வைத்தது, இஸ்ரேல் மக்கள் அந்த யூத மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள், எந்த ஆண்டு என்று கேட்டோம். 586 கிமு 586 என்பது சரியான பதில். அந்த பதிலை சரியாக எழுதியவருடைய பேர் பட்டியல் இங்கே உள்ளன. அவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, யோசுவா இதனுடைய பெயரின் அர்த்தம் என்ன? யாவே நம்மை மீட்பவர் என்று அர்த்தம். யாவே இஸ் அ சால்வேஷன் என்று கூறுவார்கள். யாவே நம்மை மீட்பவர். யோசுவா ஒரு சிறந்த தலைவராக விளங்குகிறார். மோயசனுக்கு அடுத்து மக்கள் யூத மக்கள் கண்ட மிகச்சிறந்த தலைவராக யோசுவா விளங்குகிறார். இவர் மக்களுக்கு இரண்டு விடயங்களை பற்றி கற்றுத்தருகிறார். எவ்வாறு நாம் கடவுளுக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக வாழ வேண்டும், கடவுள் நம் மீது பிரமாணிக்கம் கொண்டிருப்பது போன்று நாம் கடவுளுக்கு எவ்வாறு பிரமாணிக்கமாக வாழ முடியும், அந்த கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறிவுறுத்துகின்றார். சட்டங்களை பற்றியும் கூறுகின்றார். புதிய இடத்திற்கு மக்களை அழைத்துச் செல்வதற்காக முனைகிறார். அதில் வெற்றியும் காண்கின்றார். அந்த வெற்றியை கடவுளுக்கே சூட்டுகிறார். நாம் கடவுளுடைய மக்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய கடவுளாக இருப்பார். நம்முடைய மக்களுக்கு கடவுளே தலைவராக இருப்பார் என்பதை பற்றி தெளிவாக கூறுகின்ற புத்தகமாக இந்த புத்தகம் அமைகிறது. யோசுவா புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக இந்த நூல் எழுதப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, கடவுள் எவ்வாறு தான் கொடுத்த வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார் என்பதற்கு இந்த நூல் சான்றாக அமைகிறது. உதாரணமாக, யோசுவா புத்தகம் 1:2 இறை வார்த்தை முதல் தொடர்ந்து வருகின்றது. ஒரு சில வார்த்தை மட்டும் பார்ப்போம். 2:3, என் ஊழியன் மோசே இறந்து விட்டான், இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலுக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடிபடும் இடத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் ஆண்டவரே யோசுவாவிடம் பேசுகிறார். அவ்வாறு கடவுள் தன்னுடைய பிரமாணிக்கத்தை நிலைப்படுத்துகிறார் என்பது முதலாவதாகவும், இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை, உன்னுடைய இனத்தை பல்கி பெருகச் செய்வேன், பெரிதாக மாற்றுவேன் என்று அவர் கூறிய அந்த வாக்குறுதியை ஆண்டவர் மறுபடியும் நிலைப்படுத்துகிறார். இந்த மக்களை ஒரு இனமாக மாற்றுகின்றார், பெரிய இனமாக மாற்றி அதற்கு ஒரு புதிய இடத்தையும் தருகிறார். மூன்றாவதாக, இந்த யோசுவாவுடைய தலைமையிலே இந்த மக்கள் எத்தனை போர்களை சந்தித்தார்கள், இந்த போரில் எல்லாம் எவ்வாறு வென்றார்கள். ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக இந்த மக்கள் போரில் ஈடுபட்டிருந்தார்கள். 1250 முதல் 1225 வரை 25 ஆண்டுகளாக இந்த மக்கள் எண்ணற்ற போர்களை சந்தித்தார்கள். அதிலெல்லாம் வெற்றி பெற்றார்கள். கடவுளுடைய கொடையை கொண்டு அவருடைய கரத்தை கொண்டு இந்த மக்கள் வென்றார்கள் என்பது மூன்றாவதாகவும், மேலும் நான்காவது முக்கியமான பகுதியாக, இந்த மக்களுக்கு எவ்வாறு 12 குலத்து மக்களுக்கும் அந்த சேமிக்கப்பட்ட நாடுகளை எவ்வாறு பிரித்து தருகிறார்கள் என்பதை பற்றியும் பதிவாக இந்த 4 முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க முடிகின்றது. யோசுவா புத்தகத்தினுடைய
இரண்டாம் நோக்கமும் உண்டு. அதாவது எவ்வாறு இந்த மக்கள், யூத மக்கள், மோயசனை ஒரு சிறந்த தலைவராக பார்த்தார்களோ அதற்கு இணையாக ஒரு புதிய தலைவரை காண்கிறார்கள் யோசுவாவின் வழியாக. அது மட்டுமா, இனி வரப்போகின்ற தலைவர்கள் இவரை பற்றி பிரதிபலிக்க வேண்பதற்காக ஒரு முன்னோடியாக, முன் உதாரணமாக யோசுவா வைக்கிறார்கள். ஒரு சிறந்த அரசனை போன்று இவர் ஆட்சி செய்கிறார், மக்களை கடவுள் விரும்புவது போன்று வழிநடத்தி செல்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக யோசுவாவை பார்க்கிறார்கள் மக்கள். இது ஒரு வாக்குறுதியை கடவுள் தருகிறார், அழகான ஒரு வாக்குறுதி. அது யோசுவாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தருவதாக கூட பொருந்தலாம். யோசுவா புத்தகத்திலே முதல் அதிகாரம் 5வது இறை வார்த்தை தருகின்ற செய்தியை பாருங்கள். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோயசனுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை கை நெகிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற இந்த வார்த்தை உண்மையாகவே ஒரு ஆறுதலின் வார்த்தை, உற்சாகத்தின் வார்த்தை. அது யோசுவாவுக்கு மட்டுமல்ல, இதை வாசிக்கின்ற அனைவருக்குமே, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே தருகின்ற வார்த்தையாக அமைகிறது. மற்ற சில விடயங்களை பார்க்கலாம். எவ்வாறு மோயசனுக்கும் யோசுவாவுக்கும் ஒரு சம்பந்தத்தை பார்த்து கொண்டே மக்கள் வருகிறார் என்பதற்கு பல உதாரணங்களை இந்த புத்தகத்திலே பார்க்க முடிந்தது. அதனுடைய குறிப்புகளை நீங்கள் நம்முடைய அந்த பதிவிலே பார்த்து கொண்டே இருக்கலாம். முதலாவதாக, மோயசன் அந்த நாட்டிற்குள் செல்வதற்கு முன்பாக ஒற்றர்களை அனுப்புகிறான். அதுபோன்று யோசுவாவும் எரிகோவிற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சார்பாக ஒற்றர்களை அனுப்பி பார்ப்பார். முதலாவதாக. இரண்டாவதாக, மக்கள் எவ்வாறு மோயசின் தலைமையிலே செங்கடலை கடந்து வந்தார்களோ அதுபோன்று யோசுவாவின் தலைமையிலே மக்கள் அனைவருமே யோர்தான் நதியை கடந்து செல்கிறார்கள். அந்த கடத்தல் நடக்கிறது. மூன்றாவதாக, எகிப்திலிருந்து மக்கள் வெளிவருவதற்கு முன்பாக அனைவரும் சேர்ந்து அமர்ந்து பாஸ்கா உணவை உண்டார்கள், கடத்தலின் உணவை உண்டார்கள். அதே போன்று யோசுவாவின் தலைமையின் கீழே அந்த கானான் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாக மக்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து அந்த பாஸ்கா உணவை உண்கிறார்கள். நான்காவது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, எவ்வாறு மோயசன் எரிகின்ற முட்புதலிலே ஆண்டவருடைய அழைப்பை கண்டுகொண்டாரோ அதுபோன்று யோசுவாவுக்கு தனிப்பட்ட அழைப்பு அப்படி வரவில்லை, ஆனால் அவருடைய படை வீரராகி ஒருவருடைய கனவிலே அவர் வருகிறார். அதிலே கடவுள் இவரை தனிப்பட்ட விதத்தில் அழைப்பதாக உணர்கிறார். எவ்வாறு மோயசனுக்கு அழைப்பு இருந்ததோ யோசுவாவுக்கும் அங்கே அழைப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக, மறுபடியும் ஒற்றர்களை மோயசன் அனுப்புவார். அந்த யோர்தானுக்கு செல்வதற்கு முன்பாக, அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை அறிந்து கொள்வதற்கு முன்பாக டிரான்ஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள். அதற்கு முன்பாக இருக்கின்ற பகுதியெல்லாம் அறிந்து கொள்வதற்காக அவர் ஒற்றர்களை அனுப்புவார். அதே போன்று ஆய் என்கின்ற ஒரு நகரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அந்த நகரத்தின் மக்களை பற்றி படித்துக் கொள்வதற்கு முன்பாக யோசுவாவும் ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறார். ஆறாவதாக, எவ்வாறு மோயசனுடைய கோல் உயர்த்தப்பட்டு கடவுளுடைய கிருபையினாலே அமலேக்கியர்களை வென்றாரோ அதுபோன்று யோசுவாவும் ஆண்டவருடைய கைவன்மையை கொண்டு ஆய் என்கின்ற நகரத்தை, பட்டணத்தை வென்றெடுக்கின்றார். மேலும் எவ்வாறு மோயசன் இறப்பதற்கு முன்பாக பிரியா விடை செய்தியை கொடுத்தாரோ யோசுவாவும் இறப்பதற்கு முன்பாக மக்களுக்கு பிரியா விடை கொடுக்கிறார். சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? மோயசன் எவ்வாறு இருந்தாரோ அதற்கு இணையான நிகரான ஒரு தலைவரை கடவுள் தேர்ந்தெடுத்து விட்டார். மக்களை வழிநடத்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துவிட்டார் என்பதற்கு ஒரு சான்றாக இவையெல்லாம் அமைகிறது. அடுத்ததாக, இவர் இருவருமே எவ்வாறு கடவுளுக்கு நாம் பிரமாணிக்கும் உள்ள பரிசுத்த மக்களாக வாழ வேண்டும் என்பதை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள். பரிசுத்தமின்மை கடவுளை நாம் புறக்கணிப்பதாகும். பரிசுத்தத்தோடு வாழ்வது கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்திலே வாழ்வதாகும் என்பதை பற்றி அறிவுறுத்துகின்றார்கள். ஒன்பதாவதாக, இவ இருவருமே மக்களுக்காக கடவுளிடம் மிகவும் மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, மக்கள் தவறிழைத்து விட்டார்கள், மன்னியும் என்று மோயசன் மன்றாடியது போன்று யோசுவாவும் கடவுளுக்கு முன்பாக மன்றாடுகின்றார். இறுதியாக, இந்த இருவருமே, சிறந்த தலைவர்கள் இருவருமே, ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்களாக இருக்கிறார்கள். மீடியேட்டர்ஸ் என்று அழைப்பார்கள், கவனன்ட் மீடியேட்டர்ஸ் என்று கூறுவார் ஆங்கிலத்திலே. ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர்கள், கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே பாலமாக நடந்து கொள்கிறார்கள்.
என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது எவ்வாறு மோயிஸின் ஒரு சிறந்த தலைவனாக இருந்தானோ அதுபோன்று யோசுவாவும் இருக்கிறார் என்பதை அதிகமாக இந்த புத்தகத்திலே பார்க்க முடிகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் யோசுவா மோயிஸினுடைய நகல் அல்ல, அவருக்கு சற்றே உயர்வானவர் என்று காட்டுகின்றது இந்த புத்தகம். அது மட்டுமா, இவர் ஒரு பழுதற்ற தலைவர், தவறிழிக்காத தலைவர் என்று காட்டுகின்றது இந்த புத்தகம். இவரை ஒரு சிறந்த முன்னோடியாக பார்க்கிறார்கள். எவ்வாறு மோயிஸின் தந்த சட்டங்களை மிகவும் நேர்த்தியாக மக்கள் மத்தியிலே விதைக்கிறார், அதன் வழியாக மக்கள் நடக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். சற்றை விலகிச் செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறுபவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்பதை பற்றியும் அறிவிக்கின்றார். மேலும் இவர் மோயிஸின் தந்த தொரா என்கின்ற அமைப்பை மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்கின்றார், அதை அதிகமாக மக்களுக்கு புரிய வைக்கின்றார். யோசுவா புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டின் ஒரு பகுதி மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு எத்தனையோ போர்களை சந்திக்கிறார்கள். அந்த போரில் எல்லாம் தலைவராக யாரை கொண்டிருந்தார் என்றால் யோசுவாவை. ஒரு சிறந்த வீரனை போன்று நாமும் கிறிஸ்துவின் வீரர்களாக மாற வேண்டும். சிலுவை போர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், குரூசேட்ஸ் என்று அழைப்பார்கள். அந்த சிலுவை போரிலே எவ்வாறு ஒரு வீரன் கிறிஸ்துவின் வீரன் செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக யோசுவாவை பார்க்கிறார்கள் இந்த மக்கள். இறை வார்த்தையின் நேயர்களே, யோசுவா புத்தகத்தினுடைய அமைப்பை பற்றி பார்க்க வேண்டும். இந்த புத்தகமானது எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது? 24 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகமானது மிகவும் நேர்த்தியாக மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவதாக, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் எவ்வாறு மக்கள் பயணப்பட்டார்கள், அந்த நாட்டை எப்படி கைப்பற்றினார்கள் என்பதை பற்றி முதல் 12 அதிகாரங்கள் கூறுகின்றன. இரண்டாவதாக, இந்த கைப்பற்றிய அனைத்து நாடுகளையுமே எவ்வாறு யோசுவாவின் தலைமையின் கீழே 12 குலத்திற்கும் பிரித்து தந்தார்கள், பிரித்து வகுத்து கொடுத்தார்கள் என்பதை பற்றி 13 அதிகாரம் முதல் 21 அதிகாரம் வரை பார்க்க முடிகின்றது. மிக 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 பெரிய ஒரு பகுதி. மூன்றாவதாக, யோசுவாவுடைய பிரியாவிடை. எவ்வாறு இறுதியாக யோசுவா ஒரு சிறந்த போர் வீரனாக, மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, தலைவனாக இருந்தவர் எவ்வாறு மக்களுக்கு பிரியாவிடையை தந்து அவருடைய இறப்பை பற்றிய செய்தியும் பார்க்க முடிகின்றது. இறுதியாக வருகின்ற 3 அதிகாரம், 22 அதிகாரம், 23, 24 அதிகாரத்திலே யோசுவாவுடைய பிரிவையும் இறப்பையும் பற்றி பார்க்க முடிகின்றது. இத்தோடு யோசுவா புத்தகத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையை தந்திருக்கின்றோம். இதற்கு பிறகு உங்களுடைய கையில் இருக்கிறது இதனுடைய பகுதி. இந்த பதிவை மட்டும் பார்த்துவிட்டால் ஒன்றும் புரியாது. கண்டிப்பாக இதனுடைய உதவியோடு நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இறுதியாக கேள்வி நேரம். அன்பார்ந்தவர்களே, மோயிஸினுக்கும் யோசுவாவுக்கும் இணையாக பல விடயங்களை பார்த்தோம். ஏறத்தாழ 10 விடயங்களை பற்றி பார்த்தோம். அதில் ஒன்று, அதில் குறிப்பு கீழே வந்திருக்காது, எதுவென்றால் எரிகின்ற முட்புதர் பகுதி. எவ்வாறு ஆண்டவர் மோசேவுக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த பகுதி எங்கு விவிலியத்திலே வருகிறது? ஆண்டவர் மோயிஸுக்கு காட்சி கொடுத்த அந்த எரிகின்ற முட்புதர் பகுதி எங்கே வருகிறது? யோசுவாவிற்கு அந்த பகுதி இணையாக எந்த பகுதியிலே வருகிறது? அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே காட்சி வரவில்லை, அவருடைய தலைவர் அவருடைய ஊழியராகிய ஒருவர் வந்து அந்த காட்சியை பற்றி சொல்கிறார். அந்த பகுதி யோசுவா புத்தகத்திலே எங்கு வருகிறது? இரண்டு கேள்விகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அதனுடைய பதிவை கமெண்ட் செக்ஷனில் எழுதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய தகவலோடு சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள், இறைவனை பற்றி அவருடைய வார்த்தையை வழியாக அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Sacred Heart Shrine Egmore YouTube சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.